நீங்க கேம் விளையாடும் போது சின்ன குழந்தைங்க கேம் விளையாடும் போது கூட அட்வர்டைஸ்மெண்ட் வருது எல்லா கேம்லயும் பாக்குறீங்களா? ஃப்ரீ கேம்ஸ்ல ஆட் வந்து பாப்அப் ஆகுது. அதுல என்ன மாதிரியான ஆட் வருது? உங்களுக்கு தேவையான ஆட் வருதா? கண்டிப்பா கிடையாது. நம்மளுக்கு தேவையில்லாத ஆட் எல்லாம் வருது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்? அது கூட போய் பார்க்கலாம், அந்த வெப்சைட் பார்க்கலாம், இந்த வெப்சைட் பார்க்கலாம்னு தோணும். அப்ப இன்னும் என்ன ஆகும்? புத்தி வந்து தேவையில்லாதத நோக்கி போக ஆரம்பிக்கும். சரியா? அதனால செல்போன்ஸ் வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னா டிவி அவாய்ட் பண்ணணும். டிவி வந்து பாக்கறத நிறுத்தணும். டிவி ஒரு சீரியல் பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டா அந்த டைம் ஆயிடுச்சுனாக்கா அந்த சீரியல் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தோணும். அப்படின்னு அப்ப என்ன பண்ணுவீங்க? படிக்க மாட்டீங்க. பட் நாளைக்கு எக்ஸாம் இருக்கும், கிளாஸ்ல வந்து டீச்சர் வந்து டெஸ்ட் சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணுவீங்க? டெஸ்ட் தானே, பாத்துக்கலாம், பக்கத்துல இருக்கோம், எங்கேயாவது பார்த்து எழுதிடலாம், சீரியல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் பார்க்கறாங்க. ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று பார்க்குறீங்க இல்லையா? அதனால் அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து இந்த ஸ்கூலில் இப்போ 12வது வரைக்கும் நீங்கள் படித்து எடுக்கக்கூடிய மார்க் தான் அதுக்கப்புறமா நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்க போகுது. ஓகேவா? நீங்கள் வந்து அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய 30 வருஷத்தை நீ சொல்லுசாக வாழணும்னா இந்த 17 வருஷம் நீ கஷ்டப்பட்டு